இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னோட இந்த யூடியூப்ல கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் ஏலோகின் சர்ச் சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மாம்சத்திலே போராட வேண்டும், மிக அதிகமாக போராட வேண்டும். ஒரு தீய வழியிலே நம்முடைய போராட்டம் இருக்க வேண்டும். ஆனால் பரலோகத்தின் வெற்றி என்பது நல்ல போராட்டம் போராட வேண்டும், நீதியின் நிமித்தம் துன்பப்பட வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறது வேதம். கிறிஸ்துவும் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசனை தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே மரித்தார். அந்த மரணத்தின் அதிகாரியான பிசாசனை அவர் வெற்றி சிறந்தார், சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நாமும் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் நிச்சயமாக அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இயேசு ராஜாதி ராஜாவாக நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக நாமும் ராஜாவாக இருப்போம். நாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து பாடுவோம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். Thank you.
Thank you.
ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உன்னன் சிறகுகளில் நிழலில் எந்தெந்து மகிழச் செய்தி உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றெந்து மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனா நீ எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா நீ பலனா நீ எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை என்னியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 Same
கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்தில் பரலோக ராஜ்யம், மோட்சம் அல்லது சொர்க்கம் என்ற தலைப்பில் நான் பேசினேன். அன்பார்ந்தவளே, இந்த நாளும் தொடர்ந்து அதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தின் ஒரு பகுதியை வாசித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:20. லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கப்பட்டால் சந்தோஷப்படுங்கள். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று வாசித்தோம். ஜெபியம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்நாளிலும் கர்த்தாவே தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த நாளில் நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். கேட்கிற பிள்ளைகளோடு நீ பேசும் ஆண்டவரே. நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாட்களிலே நாம் அதிகமாக மோட்சம் அல்லது பரலோகம், சொர்க்கம் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். ஆனால் அதிகமாக அறிந்து கொள்ள நாம் விரும்புவது கிடையாது. என்று சொன்னால், இந்த வரப்போகிற காரியத்தை குறித்து நாம் எதற்கு அறிய, எதை அறிய வேண்டும், எதற்காக நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பாங்கள். ஆனால் அப்படி இல்லை. இந்த உலகம் தற்காலிகமானது, நிரந்தரமான உலகம் அல்ல. இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது எங்கே போகிறோம் என்ற கேள்விக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே நாம் பதில் காண வேண்டும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது மனிதர்கள் இரண்டு இடங்களுக்கு செல்கிறார்கள். முதலாவது பரலோகம் அல்லது அதாவது பார்க்கும்போது நரகம். இரண்டு இடத்தை குறித்து எல்லா மதங்களும் கூறுறாங்க. இதை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குன்னு போன பாரம் சிந்தித்தோம். அது உயர்ந்த இடத்திலே மேலே இருக்குன்று நாம் வாசித்தோம். 3 வானத்திலே வேதத்தின் அடிப்படையிலே 2 குருந்தியர்
பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசித்து மூன்றாம் உலக மூன்றாம் வானத்தில் இருக்கிறது பரலோகம் பரதீஷா என்று நாம் வாசித்தோம். அது குறித்து வேதன் அடிப்படையில் பார்த்தோம். இன்றைக்கு யார் இந்த பரலோகத்தில் போவார்கள் என்ற காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தேவன் ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இயேசுநாதர் சொன்னார், அல்லையா ஸ்தோதா, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. பல்லவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு என்று சொன்னால், இந்த பல்லவத்தில் இருக்கின்ற மூன்று காரியங்கள் நீதி, சமாதானம், சந்தோஷம். எங்கே நீதி இருக்கின்றதோ, எங்கே சந்தோஷம் இருக்கின்றதோ, எங்கே சமாதானம் இருக்கின்றதோ, அங்கே பரலோகம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே ஆலயத்தில் வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம், அங்கே நீதியை நாம் காட்டுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், சமாதானம் இருக்கிறோம். அப்போது இந்த மூன்று காரியங்களை ஒரு இடத்தில் நாம் காணுமையானால் அந்த இடத்திலே பரலோகம் இருக்கின்றது. நம் இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது தற்கால உலகத்திலே பார்க்கும்போது சமாதானம் கிடையாது, நீதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே நாம் இதை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் போக வேண்டும். யாரெல்லாம் போவார்கள் என்று சொன்னால், சில காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவது, பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு, பாவங்களை அறிக்கையிட்டு, அவருடைய சட்டங்கள் கீழ்ப்படிந்து, முழுக்க ஸ்நானம் எடுத்து, பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள், கர்த்தர் வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் செல்வார்கள் என்று வேதம் சொல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 8 வசனம். அதை வாசிக்க நான் விரும்பவில்லை, இதை நேரம் கிடும்போது நீங்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 8 வசனம். முதலாவது, பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தை செல்ல வேண்டுமால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் பரலோக ராஜ்யம் சுதந்திரத்துக் கொள்வார்கள். கீழ்ப்படுதல் வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்பட வேண்டும். ஒருவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிந்து இல்லாமல் தேவனுடைய அன்பையோ தேவனுடைய சுபாவத்தையோ நாம் வெளிப்படுத்த முடியாது. கீழ்ப்படுதல் வேண்டும். மூன்றாவதாக, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். அப்போ ஜீவ புஸ்தக பேர் எழுதப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யம் செல்வார்கள். அது ஒரு முறை இயேசுநாதர் 12 சீஷர்களை தவிர 70 சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து ஊழியத்துக்காக அனுப்புகிறாங்க. இயேசுநாதர் செல்லுகின்ற இடத்துக்கு முன்னதாக கிராமத்திலும் பட்டணங்களிலும் தோறும் இவர்களை அனுப்பினாங்க. 70 பேர், 2 பேராக அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே சென்று தேவனுடைய வல்லமையினாலும் நாமத்தின் அதிகாரத்தை கொண்டும் வியாதிகளை குணமாக்கினார்கள், பிசாசுகள் ஓட்டினார்கள். அவர்கள் சொன்னார்கள், போதகரே, பிசாசுகளுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்கள், அசுத்தாவிகள் ஓடி போகிறதை பார்க்கின்றோம், நோய்களை குணமாகிறதை பார்க்கின்றோம், அவ்விதம் ஆகும்போது நாமத்தின் வல்லமையாலும் அதிகாரத்தாலும் நாம் இதெல்லாம் செய்தோம். அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள், உங்களுடைய பேர்கள், நீங்கள் அற்புதங்கள் செய்யலாம், அதிசயங்கள் செய்யலாம், ஆனால் உங்கள் பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பேர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற நாம் வாசிக்கிறோம். அப்போ ஜீவ புஸ்தகம் என்று உண்டு. பழைய காலங்களில் யூதர்கள் என்ன நினைத்தார்கள்னா, இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவர்கள் மிக்காவியல் என்று தான் அவர் தான் எழுதுகிறார்கள். ஜீவபுஸ்தத்தை பேரெழுதுகள் மனுஷன் அல்ல, தேவன் எழுதுகிறார். இதை குறித்து ஆதாரமாக நான் ஒரு முறை உங்களை சொல்கிறேன். ஜீவபுஸ்தம் என்ன என்றால் என்ன, அது யார் எழுதுகிறார், அதில்
பேர் எழுதப்படுவதற்கு என்னென்ன தகுதிகள் என்பதை நாம் திரும்ப அவர்களால் பார்க்க போகிறோம். இப்போது நான் சொல்கிறேன், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவருடைய அவர்கள் பரலோகத்தில் செல்வார்கள். நானும் நீங்களும் ஜீவசில் பேர் தரப்பட்டவர்கள், ஆகவே சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் வரும்பொழுது அவருடைய சமூகத்தில் செல்ல முடியும், பரலோகத்தில் செல்ல முடியும். அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது ஜெயம் கொள்வர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஜெயம் கொள்வர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2:7, 7, 10, 11, 11, 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பாருங்கள், ஜெயம் கொள்வர்கள் அந்த வெளிப்பாடு புஸ்தகத்தில் 7 சபைகள் குறித்து பார்க்கின்றோம். அந்த சபைகளில் எங்கே பார்த்தாலும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜெயம் கொள்கிறவர்கள், த விக்டோரியஸ், உலகத்தில் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்து முடித்து போர்கள் பலவராக செல்லுவார்கள். அது எப்படி செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய வசந்தை குறிப்பிட வேண்டும். சங்கீதம் 1 வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியிடுவன் நில்லாமலும் மரியாசைக்கார் உட்காரது உட்காராமலும் தேவனுடைய வசத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்க நிமிஷமாக்கிவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அவன் நெற்கால் ஓரமாய் நடப்பெற்ற மரத்தை பொருளிருப்பான், தற்காலத்தில் தனி கொடுக்கிற மரத்தை பொருளிருப்பான்னு சொன்னான். அப்போ கனி கொடுக்கிற இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். உலக வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் வரும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை சேர்வுகள் கடைசி இந்த உலகத்தை விட்டு செல்லும்பொழுது அவர்கள் பரலோகம் செல்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. விதமாக வெளிப்பட விஷயம் 2:7, 10, 11 வசனங்கள். 5வதாக அழைக்கப்பட்டவர்கள், நாம் வேதில் வாசிக்கிறோம் அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர். ஆகவே தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், நானும் நீங்களும் தேவன் அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அழைக்கப்பட்டவர்கள் அதற்கேற்றவாறு நாம் பரிசுத்தமாக நடக்க வேண்டும். நம்முடைய அழைப்புதலையும் தெரிந்து கொள்ளதும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து பார்த்து நாம் வாழ்ந்தால் கண்டிப்பாக பல்லூர் ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. 6வது பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் பல்லூர் ராஜ்யம் செல்லுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள் யோவான் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3:3, 5 வசனங்கள் வாசிக்கும்போது அங்கே வாசித்து பாருங்கள். அங்கே நிக்கதம் என்ற யூத ஆசிரியர் ஒருவர் வந்தார். அவர் வந்து இயேசுவண்டை வந்து தேவன் ராஜ்யத்தில் செல்ல வேண்டும், அதற்கு வழி என்னன்னு கேட்டபோது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நிக்கதம்படி சொல்லுகிறார். பெரிய ஞானி, ஒரு பரிசேயன், அவர் இயேசுவண்டை கேட்குறாங்க, என் பரலோகம் போக வேண்டும், அதுக்கு என்ன வழி? நீர் பரலோகத்தில் வந்தவரின் அறிவேன் என்று சொன்னால் நீ செய்ய அற்புதங்களும் அடையாளங்களும் பரலோகத்தில் வந்துடாவிட்டால் நீ செய்த முயற்சிக்க முடியாது. அற்புதமாய் தேவன் தேவனிடத்தில் வந்தவர் நீர். அப்போ தேவன் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறான், திரும்பமாக நாம் தாயின் வயல் எப்படி உள்ளே போய் பிறக்கிறது கேட்டும்போது நீ பெரிய அறிவாளியாக இருந்தும் இது உனக்கு புரியவில்லை என்று சொல்லிட்டு அவரை திருப்பி திரும்ப சொல்கிறார். 5வது வசனத்தில் நீங்கள் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். பிரவேசிப்பதற்கு ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பிறக்க வேண்டும். வே வசனம் கேட்டு அது நடக்க வேண்டும். ஜலம் வசனத்தை காட்டுகின்றது, பரிசுத்தின் அபிஷேகம் பெற வேண்டும். அப்படி இருந்தால் பரலோகத்தில் செல்ல முடியும் என்று சொல்கிறார். அவ்விதமாய் அடுத்து நீதிமான்களை குறித்து பார்க்கும்போது நாம் நீதி நம்முடைய நீதி பரிசேரை காட்டிலும் வேதபாரை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு சுவிசேஷம் 5:20 வாசிக்கிறோம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர் இவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகராஜர் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நம்முடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். அவங்க நீதி என்ன? அவர் சொல்கிறார், நான் 10% கொடுக்கிறேன், நான் 2 நாட்கள் உபவாசம் பண்ணுகிறேன், அநேக காரியங்கள் தசம் கொடுக்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்போது அப்படி என்றால் அவர்கள நீதியை காட்டில் நம்முடைய நீதி என்ன இருக்க வேண்டும்? அதிகமாக இருக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், பிறகு கொடுக்க வேண்டும். ஒரு முறை ஒரு நியாயசாசி வந்து கேட்டால், நான் பரலோகராஜ் செல்ல வேண்டும், அதுக்கு என்ன என்று கேட்டும்போது நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறாய் என்று கேட்டோடனே, நான் அதை செய்கிறேன், சிறு பருவத்திலிருந்து நான் செய்து வருகிறேன்,
ஓகே. இப்போ அவன் ஐஸ்வர்வான் இருந்தபடியால் சொன்னார், நீர் முன் சொத்து எல்லாம் விட்டு ஏழையில் கொடு என்று சொன்ன பொழுது அவன் மனம் கசந்து அவன் திரும்பி போயிட்டான். நமக்கு இருக்கிறதை நாம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் நம்மளுக்கு தனக்கு இருக்கிற இருக்கிறதில் கொடுத்தா போதும், நான் கடமாய் கொடுக்க சொல்லலை. இருக்கிறதல் உணவு என்ன என்ன இருக்கோ அதில் ஒரு பகுதி அவன் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அவ்விதமாய் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படி நடக்க பிள்ளைகள், நேசிக்க பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், பிறரை நாம் நேசிக்க வேண்டும், அவர் உதவி செய்ய வேண்டும். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நான் சொன்ன ஏழு காரியங்கள், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக நடக்க வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும். ரெண்டாவதாக கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஜீய புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். நான்காவது ஜெயங்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது அழைக்கப்பட்டவர்களாக இருந்து பல்லோகத்தில் நாம் என்ன இருக்க வேண்டும், அதற்கு வாஞ்சியாக இருக்க வேண்டும், அழைப்புதலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும், அது மறைக்கக்கூடாது. அநேகர் பாவத்தை வருந்துவார்கள், ஆனால் பாவத்தை விட்டுவிட மாட்டாங்க. ஐயோ நான் அப்படி செய்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பாவத்தை திரும்பி திரும்பி செய்வாங்க. அப்படி இல்லை, பாவத்தை விட்டுவிட வேண்டும். வேதம் அதிகாரி சொல்வதுண்டு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அதை அறிக்கைட்டு விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். விட்டு விடுறது கிடையாது, யாராக சாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாரி எதற்காக சாரி சொல்கிற, நீ செய்கிற தப்புக்காக சாரி சொல்கிற, ஆனால் அதை நீ திருப்பி அதை செய்யக்கூடாது, செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் சாரி என்று சொல்வதுக்கு அர்த்தம். ஆகவே அந்த விதமாக நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்கின்ற ஒருவன் பலவராதி செல்ல முடியும். ஒரு சிறு கதையை சொல்லி நான் விரும்புகிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன் அநேகர் கேட்டிருக்கலாம். தென் ஆப்பிரிக்காவில், மத்திய பகுதியில் ஆப்பிரிக்காவில், அங்கே கர்த்தர் ஊழியம் செய்தவர். இவர் இங்கிலாந்திலே ஸ்காட்லாண்ட் என்ற தேசத்தில் பிறந்தவர். கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் மருத்துவம் படித்துவிட்டு, அந்த மருத்துவம் முடித்துவிட்டு எல்எம்எஸ் லண்டன் மிஷனரி சொசைட்டி சார்பாக அவர் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார், ஊழியம் செய்வதற்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. அங்கே அவரை ஊழியம் செய்து விசே எக்ஸ்ப்ளோரர் என்று சொல்லுவ புதிய இடங்களை கண்டுபிடித்தவர். விக்டோரியா ஃபால்ஸ் எல்லாம் அவர் தான் கண்டுபிடித்தாங்க, பேர் வச்சாங்க விக்டோரியா ஃபால்ஸ். இப்போது அநேக அங்கே தன்னுடைய வாழ்க்கையை முழுதுமாய் ஏழை எளிய மக்களுக்கு, சவுத் அந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து பல வருடங்கள் அங்கே செலவழித்து விட்டு அங்கே மரித்தார். ஆனால் மறிப்பதற்கு முன்னதாக அந்த மக்களிடம் சொன்னாங்க, நான் மறித்து போனால் என் இருதயத்தை எடுத்து இந்த தேச இந்த மண்ணிலே புதைக்க வேண்டும், என்னுடைய பாடி என்னுடைய சடலம் மட்டும்தான் என் ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அவதமாய் அவர் மறித்த பிறகு அவருடைய சடலத்தை, அவருடைய சரீரத்தை இங்கிலாந்தில் கொண்டு போய் வெஸ்ட் மினிஸ்டரா பி என்ற அந்த பெரிய சர்ச்சில், அந்த சாப்பிளில் அடக்கம் செய்தார்கள். அந்த அடக்க நேரத்தில் ஒரு மனிதன் அழுது கொண்டே இருந்தான். பக்கத்தில் இருந்த சகோதரன் கேட்டார், என்ன தேம்பி தேம்பி அழுகிறாய், என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் நானும் ஒரே வகுப்பில் ஒரே பெஞ்சிலிருந்து படித்தவர்கள், ஒரே தேசத்தார், இருவரும் மெடிக்கல் கோர்ஸ் முடித்து விட்டு அவர் எல்எம்எஸ் சொசைட்டி, அவருடைய எல்எம்எஸ் லண்டன் மிஷன் சொசைட்டி சார்பாக அவர்கள் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார்கள். நானும் லண்டனில் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணேன், பெரிய ஸ்தாபனம் பண்ணேன். நான் இன்றைக்கு இவருடைய சடலத்தை வெஸ்ட் மினிஸ்டர் பி அந்த சர்ச்சில் அந்த அதில் அடக்கம் பண்ணுறாங்கன்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னால், அவர் வேற ஒன்றும் செயல் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். வெஸ்ட் மினிஸ்டர் அபி என்று சொன்னால் லண்டன் பார்லமெண்ட் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் வந்து ஹென்றி ஏழாவினுடைய அந்த சாப்பலில் தான் அரசர்கள் ராணிமார்கள் எல்லாம் சாகும்போது அடக்கம் பண்ண இடம். அதுக்கு வேறு பகுதியில் தான் பார்லமெண்டில் உள்ள நபர்கள்
அரசியல்வாதிகள் மற்றவர்களெல்லாம் பேர் பெற்றவர்களெல்லாம் அடக்கப்பட்டுகின்ற இடம். அந்த இடத்திலே டேவிட் லிவிங்ஸ்டனுடைய பாடியை அடக்கம் செய்தால் பார்க்கின்றோம். அதை பார்த்தார்கள். எனக்கு இவ்வளோ என்னுடைய மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. ஆனால் என்னை போல கல்வி கற்றி கற்ற ஊழிய செய்த ஊழியக்காரனுக்கு இவ்வளோ பெரிதான ஒரு அடக்கம் கொடு தேவன் கண்டிட்டிருக்கார் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார். பாருங்கள், கத்தரிக்கன்று ஊழிய செய்கிற மகனை தேவன் ஆதரிக்கிறார். வாழ்நாள் முழுவதெல்லாம் ஆப்பிரிக்கன் மத்திய பகுதியிலே கத்திர ஊழியம் செய்து அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் படுத்தி கொண்ட அந்த மகனுடைய சடலம் இன்றைக்கு வெஸ்ட் மினிஸ்டர் அபி அந்த சாப்பல்ல இன்றைக்கு இருக்கிறது நாம் பார்க்குறோம். பாருங்கள் அன்புள்ள சகோதரே சகோதரியே, இந்த உலகத்தில் வாழும்போது நாம் எங்கே என்ன செய்கிறோம், நான் எதற்காக வாழ்கிறோம், நான் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நானும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல காரியத்துக்காக நான் வாழ வேண்டும். உலகத்தில் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். குடும்பத்தை கிறிஸ்துவின் பாதையில் நடத்த வேண்டும். பிள்ளைகளை தேவனுடைய பாதையில் நடத்த வேண்டும். சரியான பாதையில் நடத்த வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி பிள்ளைகள் நடத்த வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் நாம் உலகத்தில் வாழ்கின்ற இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும். எதற்காக வாழ்கிறோம்? உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மாமச இச்சைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கண்களின் இச்சைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஜீவனத்தின் பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை ஒரே முறைமை தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். ஆனால் இதை முடித்துவிட்டு எங்கே போகிறோம் என்பதை நாம் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யதாகமத்திலே பேதுருவை குறித்து வாசிக்கின்றோம், யூதாசை குறித்து வாசிக்கின்றோம். ரெண்டு பேரும் இயேசுவின் சீஷர்களாயிருந்தார்கள். பேதுரு என்ன ஆயிற்று? இயேசு சிலுவை அறையப்படுவது முன்னதாக நான் உன்னால் சேர்ந்த மறிப்பது தயாராக என்று சொன்னபோது இயேசு சொன்னார், பேதுருவே இன்றைக்கு சேவல் கூறு முறதாக 3 முறை என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னாய். மறுதளித்தான், உண்மைதான். ஆனால் அதை உணர்ந்தவுடனே மனம் கசந்து அழுந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யூதாஸ் என்ன செய்தான்? 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டு கொடுத்தான். அவன் தூக்குப்பட்டு செத்தான் பார்க்கின்றான். சகோதரனே, இந்த உலகத்தில் வாழும்பொழுது நம்முடைய நோக்கம் என்ன? நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உலக வாழ்க்கையை ஒரு முறை தான் வாழ்கிறோம். 2வது முறை வாழப்போகிறது கிடையாது. மாம்சத்தில் இருக்கிறது நாம் ஒரு முறை தான். இந்த மாம்சமும் இதெல்லாம் இந்த பூமியில் அழிந்து போகும். ஆவியாத்துமா பலவும் செல்ல வேண்டும். அது செல்ல வேண்டுமானால் நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும். கற்பனை கீழ்ப்பட வேண்டும். ஜீவியத்தின் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நாம் பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிக்கும் போது சந்தோஷத்தோடு நாம் பாடுகள் அனுபவிக்க வேண்டும். ஒரு கதை இப்படி சொல்கின்றது. ஒரு தேசத்தில் ஒரு ட்ரைபல் ஏரியா, அந்த மக்கள் வாழ்ந்து கொண்ட இடத்துல அந்த கோத்திர பிதாக்கள் அவருடைய அந்த கோத்திரத்தினுடைய தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவனுக்கு ஒரு சட்டம் உண்டு என்று சொன்னால், அங்கே யார் அந்த கோத்திர தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமானால் அவன் ஒரு சட்டம் உண்டு என்று சொன்னால், ஒரு நாள் இரவில் அந்த தேசத்தில் ஒரு பெரிய அடர்த்தியான ஒரு காடு, அந்த அடர்த்தியான காடு வழியாக அவன் செல்ல வேண்டும். இரவில் 10 கிலோமீட்டர் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு வரும் 10 கிலோமீட்டர் அந்த காட்டில் இருட்டிலே நடக்க வேண்டும். நடந்து சென்று மறுமுனையிலே சென்றால் அவனுக்கு அந்த கோத்திரத்தின் தலைவனாக அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒருமுறை ஒரு சகோதரனை, ஒரு இளைஞனை, தகப்பன்
கையிலே கொஞ்சம் ஆயுதங்களை கொடுத்து விட்டு ஒரு விளக்கையும் கொடுத்து விட்டு நீ கடந்து போ என்று சொல்லி அவன் அனுப்பிவிட்டான். ஆனால் தகப்பனோ கொஞ்சம் தொலைவுகளே நின்று கொண்டு அவன் பார்த்து கொண்டிருந்தான், என் மகன் போகிறதை பார்த்து. ஆனால் அவன் அப்பா இரக்கமுள்ள தகப்பன் மகன் போகும்போது தொலைவிலே பார்த்து கொண்டு பின்னாடியே சென்று கொண்டிருந்தார். இரவிலே அடர்த்தியான காடு, சிங்கம், புலி, யானை, பாம்பு போன்ற மிருகங்கள், இப்படிப்பட்ட மிருகங்கள் மத்தியில் இந்த பையன் கொல்லப்படுவானோ ஆக்கிரமிக்கப்படுவானோ என்று பயந்து பின்னாடியாகவே தகப்பன் சென்று விட்டான். அதே காலை வேளையில் அவன் போய் சேர்ந்த பொழுது திரும்பி பார்க்கும்போது மகன் பார்க்கும்போது அப்பா கூட நிற்கிறான். அழுதான், அப்பா இரவெல்லாம் நீ ரெண்டு விட்டு வந்துடியோ வந்துடுவோன்னு கேட்டு அழுது திரும்பி பார்த்து போய் கட்டி பிடித்து முத்தம் செய்து பார்க்கணும். ஒரு கதை தான், ஆனால் சம்பவம் தான். என்ன சொன்ன பாருங்க, இரவெல்லாம் தனித்து தன் மகனை அனுப்ப தகப்பன் விரும்பவில்லை. கூடாக கூட சென்று மகனுக்கு பாதுகாவலாக இருந்து அந்த இரவிலே ஓலை இருந்த மிருகங்கள், கர்ச்சிக்கிற சிங்கத்தின் பார்த்தீங்களே, அந்த வனாந்திரம் வழியாக தகப்பன் மகனோடு சென்று அவன் உதவியாக இருந்தது போல, மகனே நானும் நீங்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், உண்மைதான். இந்த உலகத்தில் பாடுகள் அனுபவிக்கும் போது நான் மட்டுமல்ல நம்மோடு கூட இயேசு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவன். மகனே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன தேவன் நம்முடைய சீவியத்தில் கூட இருக்கிறான். துன்ப வேளையிலே, கஷ்டங்களிலே, வேதனைகளிலே, நோய்களிலே, எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவன், உலகத்தின் முடிவு பிறந்த சில நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு சுவாமி நம்மோடு இருப்பார், இருக்கிறார். உன் நோக்கம் என்ன, என் நோக்கம் என்ன? உலகத்தில் வாழ்வது கொஞ்ச நாள் தான், ஆனால் நம் நோக்கம் என்ன? இந்த உலகத்தை விட்டு செல்லும்பொழுது கர்த்தர் சமூகத்தில் நான் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லு, நான் சீக்கிரம் வருவேன், வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன், நான் உட்காரும் இடத்தில் நீங்களும் எங்களோடு உட்காரும்படியாக நான் வந்து சேர்த்துக்கொள்வேன் சொன்னார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு என்று சொன்னவர் பொய் சொல்ல மாட்டார். பல்லோகத்தில் வந்தவர், பல்லோகத்தில் இருந்தவர், பிதாவோடு இருந்தவர், பல்லோகத்தினுடைய ரகசியங்கள் அறிந்தவர், அங்குள்ள மகிமையை கண்டவர், வந்து இங்கே உலகத்தில் வந்து பல்லோ ராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்தினார். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே நோய்கள் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே பாடுகள் இல்லை, அழுகை இல்லை. அங்கே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாடுகள் இல்லாத உலகம், கண்ணீர் இல்லாத உலகம், நோய் இல்லாத உலகம், அந்த உலகத்தில் செல்ல வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் இருக்கும்போது கர்த்தரையே நாம் பற்றி கொள்வோம், வசனத்தின்படி நடப்போம், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பரிசுத்தமாக வாழ்வோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் தன் வாழ்க்கை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து சுவிசேஷம் செய்து ஆப்பிரிக்கா தேசத்திலே மரித்து போனான். இருதயம் ஆப்பிரிக்க கண்டத்திலே புதைக்கப்பட்டது, ஆனால் அவனுடைய சரீரமும் இன்று வெஸ்ட்மின்ஸ்டர் அபி என்ற அந்த சேப்பலிலே புதைக்கப்பட்டது நாம் காண்கிறோம். அவனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனோடு கூட பயின்ற சகோதரன் அந்த அழுது கொண்டிருக்கின்றான், இவ்வளவான மகிமையான மகிமையான கிடைக்கிறதே எனக்கு கிடைக்கவில்லை, நான் எல்லாம் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இந்த விதமான மகிமை கிடையாது. ஆனால் இவளுக்கோ அவ்வளவான மகிமை கொடுத்துருக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னையும் நீங்களையும் அழைத்த உண்மையுள்ள தேவன் இன்றைக்கு இந்த உலகத்தில் பாடுகள் அனுபவித்தான், கஷ்டங்கள் அனுபவித்தாலும் கர்த்தர் பரலோகத்தினை சேர்த்துக்கொள்வார். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, கர்த்தர் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை ஹல்லிய நாம் கண்ணு கண்டதில்லை என்று வேதத்தில் மாசியம் ஒன்று கொரிந்தியர் அங்கே வாசிக்கிறோம், கொரிந்தியர் வாசிக்கிறோம்,
தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றுதலும் என்று வாசிக்கிறோம். அவ்விதமாய் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேலானது, கண்கள் கண்டதில்லை. ஒலிம்பிக் பந்தயத்தில் வெற்றி பெற்றவனுக்கு ஒரு வாடின கிரீடம் கொடுக்குமே ஆனாலும் கர்த்தர் நமக்கு வாடாத கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஐந்து தரம் கிரீடங்களை கொடுத்து நாம் ஒரு நாள் பார்ப்போம் அவர் வைத்திருக்கின்ற கிரீடங்கள். அவிதமா அன்பு சகோதரனே, இந்த நாளிலே பல்லவ ராஜ்யத்தின் யார் பிரவேசிப்பார்கள் என்று சில காரியங்களை பார்த்தோம். பரிசுத்தமாக வாழ வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன சமுதிரி செல்லுவார்கள், ஜெயங்கொண்டவர்கள் தேவன சமுதிரி செல்லுவார்கள், பரிசுத்தமாக மனம் திரும்ப தேவசமுதிரி போவார்கள். ஆகவே அதற்காக நாம் ஆயத்தமாகும். நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் தேவசனம் வைத்து கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாற்றுவார், சீக்கிரமாய் வருவார், அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பில் இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். பல்லவ ராஜ்யம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், பல்லவ ராஜ்யம் யார் பிரவேசிப்பார்கள் என்று சில காரியங்களை பார்த்தோம். தகப்பன், நீ வரும்போது நீர் எங்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், இந்த கேட்ட செய்தி கேட்ட மக்களை ஆசீர்வதியும். அவளை கண்ணோக்கி பாரும், இந்த உலகத்தில் பாடு கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிக்கும் போது ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும், கைவிடாதிரும் ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தில் பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகள் உண்டு, ஆனாலும் எல்லாவற்றையும் சகித்த இயேசு, எங்களுக்கு காசிலே மறித்த இயேசு, அடக்கம் பண்ணப்பட்டு முன்னால் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றித் திரிந்தான் ஜீவனால் இருக்கிறேன் சொல்லி காண்பித்து விட்டு பல்லவத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனே இயேசுவே, நீ சீக்கிரமாய் வரப்போறதுக்காய் சோத்திரம். இல்லை தாழ்த்து ஒப்பு கொடுங்க தாவே, மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்லப்பி தாவே. ஆமேன். இப்பொழுது நம்ம கர்த்தர் மேற்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பு நைக்கியம் சமாதான மகிழ்ச்சி நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்கிற இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை மட்டும் இருப்பதாக. ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.